தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர்ஸ் தான் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ். 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் தான். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரிலேட்டடா நிறைய படங்கள் தமிழோ இல்ல மற்ற மொழிகள்ல வந்திருக்கும். ஆனா ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க, அது பத்தி அப்பவே காட்டின படம் தான் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ். ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு இடையில யாரையும் வரவிட மாட்டாங்க. இதுல ஓப்ளிக்ஸ் ஒரு சரியான சாப்பாட்டு ராமன். இவங்களோட குருவோட நேம் தான் கெட்டாஃபிக்ஸ். இவரு ஒரு விசார்ட். இவர் ஒரு மந்திர பானம் கண்டுபிடிப்பாரு. அந்த பானத்தை ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த பானத்தை குடிச்சா 100 யானைகள் சேர்ந்த பலம் அவங்களுக்கு கிடைக்கும். தன்னோட நாட்டை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா, குறிப்பா ஆங்கிலேயர்கள் கூட மோதும் போது மட்டுமே இந்த பானத்தை பயன்படுத்துவாங்க. இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் காமிக் புக்க தழுவிதாங்க எடுக்கப்பட்டது. இவங்களோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் ரொம்பவே ஜாலியா அவங்க நாட்டுல அவங்க லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு போர் ஏற்பட்டுச்சு. அதுல ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் ஜெயிச்சாங்க. பக்கத்து நாட்டோட இளவரசி கிளியோபாட்ரா தன்னோட அரண்மனையை கட்டின எடிஃபிஸ்க்கு ஒரு வேலை கொடுக்கறாங்க. அந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 மாசத்துல நீ ஒரு மிகப்பெரிய அரண்மனைய கட்டி தரணும். அப்படி 3 மாசத்துல கட்டி முடிக்கலனாலும் இல்ல அது தனக்கு பிடிக்கலனாலும் நான் உன்னை கொன்னுடுவேன்னு ஒரு கண்டிஷனை போடுவாங்க. சோ இவரால அது பண்ண முடியாது. அரசி நம்மள கொல்றதுக்கு முன்னாடியே நம்மளே சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்றாரு. அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ பத்தி சொல்லுவாரு. உடனே இவரு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இவரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணுவாங்க. இவங்களோட குரு கெட்டாஃபிக்ஸ கூட்டிட்டு அந்த நாட்டுக்கு போவாங்க. அந்த மேஜிக் போஷன் அந்த விசார்ட் தயாரிச்சு அந்த கட்டடம் கட்டுற வேலையாட்கள் எல்லாருக்குமே கொடுப்பாரு. எல்லாருக்குமே பலோ வந்து அந்த கட்டடத்தை 3 மாசத்துல கட்டி முடிச்சிருவாங்க. ஆனா வில்லன் சீசருக்கு இவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா கட்டினாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாரு. கடைசியில அந்த மேஜிக் போஷனாலதான் இவங்களால கட்ட முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுப்பாரு. அதை தயாரிச்ச கெட்டாஃபிக்ஸ கடத்தி அகைன் அந்த மேஜிக் போஷனை செய்ய வச்சு வில்லன் சீசர் அதை குடிச்சிருவாரு. சேம் டைம் இவங்க கட்டின அந்த அரண்மனைக்கு வெடிகுண்டு வச்சிருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் இந்த அரண்மனைய காப்பாத்துவாங்க, இன்னொரு பக்கம் அந்த அரண்மனைய கட்டின எடிஃபிஸ்க்கும் வில்லன் சீசருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். அதுல நம்ம எடிஃபிஸ் ஜெயிச்சிருவாரு. இப்பவும் அவ்வளோ ரசிச்சு பார்க்கக்கூடிய படம் தான் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ். இந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா, ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர்ன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க.